வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். என்னன்னா, கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் வந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப அழகா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைக்கு வார்த்தை லவ்யூ மேம், லவ்யூ மேம்னு. நான் அந்த பிரெக்னன்சி பாசிட்டிவ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் நான் என்ன யோசிப்பேன்னா, கடவுள் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, எவ்வளோ என் மேலே அன்பு வச்சிருக்காரு, எவ்வளோ இறக்கம் காமிக்கிறாரு, தொடர ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்லையும் ஒரு ஒரு உயிரை உருவாக்குற சக்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் காமிக்கிறேன், இங்கே திருப்பி காமிக்கலாம். சிங்கிள் லைவ் இன்ட்ராயூட்ரின்ஸால அவங்களுக்கு லேட்டாக கன்சீவ் ஆயிருக்காங்க. மேரேஜ் ஆகி அது கொஞ்சம் சந்தோஷம், நிறைய பயம் உள்ளது மேம். என்னோட ஹாப்பி உங்க கையில இருக்கு. நம்ம கிளினிக் போன் பண்ண அது வந்து கொடுத்து விடுவாங்க ஆகாம இருக்கிறதுக்கு, அதாவது பிரெக்னன்சி ஸ்ட்ராங் ஆக்க சொல்லிட்டாங்க. அப்பப்ப ப்ளூயிங் ஆகிறதுனால எனக்கு ரொம்ப ப்ளீடிங்றது அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. பயமா இருக்கு மேம், சாப்பிட்டு ரிசல்ட் இல்லை. தேங்க்யூ வரை உங்க மருந்து எனக்கு தேவை மேம். என் உயிருள்ள வரை நான் என் வயிற்றில் உள்ள பேபியிடம் உன்னை சுமப்பது நான். ஆனால் என்னோட அம்மா என்றால் அது ஆஷா அம்மா தான். என் வயிற்றில் கை வைத்து டெய்லி சொல்கிறேன் மேம், நீங்கள் கொடுத்த மாத்திரை எடுத்து கொள்ளவில்லை, ஆங்கில மருத்துவர் எனக்கு அதை பற்றி தெரியவில்லை என்று சொல்லி சாப்பிட வேண்டாம் என்றார் மேம். நீங்கள் சொல் பதில் தான் மேம், என் வாழ்க்கையே இருக்கு மேம். நன்றி மேம், தேங்க்யூ மேம், லவ் யூ மேம். அவங்க மாமியார் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த லெட்டரு. ஆங்கில மருத்துவர் வந்துட்டு இதோட சாப்பிடலாமா தெரியல, சாப்பிட வேணும்னு ஸ்டாப் பண்ண சொன்னாங்களாம். கைண்ட் ரிக்வெஸ்ட், 7 வருஷம் குழந்தை இல்லாம இருந்த ஒருத்தவங்க வந்து ஹோமியோபதி மருந்து எடுத்துதான், அது எப்படி பிரெக்னன்சில சேஃப் இல்லாம போயிடும், கன்சீவ் ஆகுதே நாங்க தானே, அப்படியே அந்த ஆங்கில மருத்துவர் பயந்தாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன் எல்லா அலோபதி மெடிசனோட சேர்த்து சாப்பிடலாம், சேஃபான மருந்து, எந்த பக்க விளைவும் விளைவிக்காது. ஆங்கில மருந்து அயன், கால்சியம், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரால் மாத்திரை ஏதாவது போடுவீங்க, அதோட சேர்த்து ஹோமியோபதியில கொடுக்குற மருந்து வந்து ஸ்பாட்டிங் ஆகாம இருக்கு, ப்ளீடிங் ஆகாம இருக்கு, அபார்ட் ஆகாம இருக்கு நாங்க தருவோம். 5th month வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் தருவோம், அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம்டா, சேஃப் தான், அது ஒண்ணுமே பண்ணாது. நான் இப்ப உங்க மாமியார் கேட்டு, நீங்க எதுக்கு வந்ததுல அழுதுட்டே இருக்கீங்க, ஓடிட்டே இருக்கணும், இதுக்காண்டி எவ்வளவு சாமி கும்பிட்டுருப்பீங்க, எவ்வளவு வேண்டுதல் வச்சிருக்கீங்க, நிறைய நிறைய வேண்டுதல் வச்சிருக்கீங்க. பெரும்பாலும் சாய்பாபா, திருப்பதி, திருப்பதி கரெக்டா வீடியோ ஆன் பண்ணும்போது ரிங் டோன் கூட திருப்பதி வெங்கடாஜலபதி தான் கேட்டுச்சு போலயே, அவரோட துணை இருக்குன்றது சாட்சி. இருக்குது இருக்குது, பெருமாள் பெருமாள் பாட்டா. நான் வீடியோ கடவுளே வந்து வீடியோ ஆரம்பிச்சு வைக்கிறாரு நினைச்சேன், நீங்க பதட்டமா இருந்துச்சு கட் பண்ணீங்க, அப்பெல்லாம் பண்ணும் தேவையில்லை. மறுபடி போன் பண்ணா, நீங்க பேசுனீங்களா, கட் பண்ணிட்டீங்களா, சரி உங்க மருமகிட்ட அடுத்து பேசிடும், பேசி முடிச்சு உடனே. சந்தோஷமா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா. ஓகே, 7 வருஷம் அது ரொம்ப எதிர்பார்த்திருக்கீங்க. மருந்து சாப்பிட்டோம், சென்னையில ஒரு டாக்டர் விடல, நல்லா இங்கிலீஷ் மருந்து ஆயுர்வேதம் நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் அவளுக்கு வந்து யாரும் சொல்லி அது குழந்தைண்டாவே, அவள் வந்து சொந்தக்கார சொல்லி வந்தவங்க குழந்தை உண்டானாங்க, அவங்க சொல்லி அது சொல்லி இங்க வந்தாங்க, சென்னையில இருந்து ஓடி வரோம், சென்னையில சரி. அதாவது நீங்க அது எங்க பையன் மருமகளோட பையனும் மருமகளும் சரி ஓகே. இந்த சின்ன பையன் கல்யாணம் ஆயிச்சு, குழந்தை பிறந்துச்சு, சின்ன பையன் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு. இவங்க மூத்த பையன், இந்த மூத்த பையன் 2 பையன் தான். ஓ, மூத்த பிள்ளைக்கு குழந்தை இல்ல, அப்ப கவலையா இருந்திருப்பீங்க. 2nd பிள்ளைக்கு பிறந்துச்சு, முத பிள்ளைக்கு சாய்பாபா சிந்தி எல்லா கோயிலே வந்து உங்களுக்கு குழந்தான குழந்தை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றது, அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கும். 7 வருஷம் அவங்க இருந்து தவத்தோட விளைவு மாதிரி வச்சுக்கோங்க, அது தவ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது நீங்க வச்சு எல்லாருக்கும் ஒளிச்சு ஒளிச்சு வச்சு குழந்தை பிறக்கும். ரொம்ப கவலைப்படாதீங்க. ஓகே, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணி உங்க கொடுத்த இந்த லெட்டர். 10 மாசமும் வயிற்றுல வச்சு என்ன பத்தி சொல்லணும்னா, அதுக்கு பிரகலாத என்னைய வந்து உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா, உங்க மகளா நினைச்சுக்கோ, உங்க 2 பையன்தான் சொன்னீங்க, என்னைய உங்க மகளா நினைச்சுக்கோங்க. எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, மனுஷன் எப்பவுமே கடவுள் ஆக முடியாது. இல்ல அப்படி இல்ல, கடவுள் வந்து மனுஷன் ரூபத்துல வந்து நம்ம உதவி பண்ணுவார். ஓ, அது உண்மை அதுதான், என் ரெண்டும் கிடையாது. நான் கடவுள் நேரம் வரமாட்டாரு,
கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து உதவி பண்ணுவார். அந்த ரூபம் உங்களால் நாலு பேர் குழந்தை பார்க்குது. அதுதான் கடவுள் ரூபம். அப்படின்னு சொல்லாதீங்க மேடம், நான் கஷ்டப்படுறேன், சாப்பாடு இல்லை, நீங்கள் வந்து ஒரு போட்டில் சாப்பாடு கொடுக்குறீங்க எனக்கு. அப்போ நான் சாப்பிடும்போது நீங்கள் தான் கடவுளை வர்றான், அந்த கடவுளை வந்து உங்கள் ரூபத்தில் வந்து எனக்கு காட்டுறாரு. அவள் தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கஷ்டத்தில் ஒரு பைசா இல்லைன்னா கூட நீங்கள் வந்து 10 ரூபாய் இருந்தாம்மா டீ குடியா இருந்தாங்க. ஆஹா கடவுள் நீங்கள் 1 ரூபாய் சொல்லுவாங்க பாருங்க, வாங்கினாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. கடவுள் 1 ரூபத்தில் எனக்கு வந்து காட்டுறாரு அது சொல்லுவாங்க கண்டிப்பாக. குடும்பத்துல எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வந்து நான் வேண்டிக்கிறேன். அண்ணன் மறந்து தரேன். அந்த ஸ்பாட்டிங் ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? சரி மேடம்.